Ravi Colors. This is Ravi Departmental Stores in Urangam. Multi-branded innerwear. Ekachakka model kal, design kal, varieties and collections. 90s, night suits, sportswear, track pants yana anaitum ore idathil. Pengalukkana ullaraigalukkendre oru pratheeka showroom. Ravi Colors. Raja Theatre Signal Arkil, Neru Veedi, Puducherry. Vanakkam, mukkiya seidhigal. மீனவர்களை காப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சி என்ஆர் காங்கிரஸ் அக்கறை செலுத்தவில்லை. பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் பரபரப்பு குற்றச்சாட்டு. பெரிய மார்க்கெட் வியாபாரிகளுடன் 22ஆம் தேதி பேச்சுவார்த்தை. இடித்துக்கட்டும் பணிகள் குறித்து அதிகாரிகள் விளக்கம். புதுச்சேரி காவல்துறை தலைமை அலுவலகத்தில் இந்திய உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டு நெறிமுறைகள் குறித்த பயிற்சி திட்ட துவக்க விழா. போக்குவரத்து முதுநிலை காவல்துறை கண்காணிப்பாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் பங்கேற்பு. அமைச்சர்கள் ஊழலை தவிர வேறு எதுவும் செய்வதில்லை. முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றச்சாட்டு. இனி விரிவான செய்திகள். மீனவர்களை காப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சி என்ஆர் காங்கிரஸ் அக்கறை செலுத்தவில்லை என்று பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள பிள்ளைச்சாவடி, பெரிய காலாப்பட்டு, சின்ன காலாப்பட்டு மற்றும் கணபதி செட்டிக்குளம் மீனவ பகுதியில் அவ்வப்பொழுது ஏற்படும் கடல் சீற்றத்தால் கடல் அரிப்பு ஏற்பட்டு கடல் நீர் உள்ளே புகுந்து மீனவர்களின் படகுகள், வீடுகள், சொத்துக்கள் பாதிப்படைவதும், அடுத்த மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை பெய்யவுள்ள கனமழையில் கடலில் ஏற்படும் புயல் உள்ளிட்ட சீற்றங்களால் மீனவ கிராமப் பகுதி முற்றிலும் அழியும் நிலை ஏற்படும் என்பதாலும் உடனடியாக புதுச்சேரி அரசும் மத்திய அரசும் மீனவ பகுதியில் தூண்டில் வளைவை அமைத்து மீனவ கிராமங்களை காப்பாற்ற வேண்டும் என மீனவ மக்கள் அரசிடம் பலமுறை கோரிக்கை வைத்தனர். ஆனால் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்நிலையில் காலாப்பட்டு திரையரங்கம் எதிரே 4 கிராம மீனவ மக்களும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்த உண்ணாவிரத போராட்டத்திற்கு மீனவ பஞ்சாயத்து தலைவர் வேலு தலைமை தாங்கினார். மாநில காங்கிரஸ் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம், முன்னாள் அமைச்சர் ஷாஜகான் ஆகியோர் கலந்து கொண்டு மத்திய மாநில அரசை கண்டித்து பேசினர். இப்போராட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் பேசுகையில், கடலரிப்பால் பாதிக்கப்பட்ட பிள்ளைச்சாவடி மீனவ பகுதியை பார்வையிட சென்றதாகவும், அங்குள்ள கோவில் வாசல் வரை கடல் நீர் வந்து செல்கிறது எனவும், இந்த பகுதி மீனவ மக்கள் படகு நிறுத்த இடம் இல்லாமல் பக்கத்து மீனவ பகுதிக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும், பிள்ளைச்சாவடி, பெரிய காலாப்பட்டு, சின்ன காலாப்பட்டு, கணபதி செட்டிக்குளம் ஆகிய பகுதிகளில் தூண்டில் வளைவு அமைக்க கோரி 2 முறை நாடாளுமன்றத்தில் பேசியுள்ளதாகவும், மீனவ பகுதியில் மத்திய அரசு அதிகாரிகள் ஆய்வு நடத்தி உடனடியாக அங்கு தூண்டில் வளைவு அமைக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளதாகவும் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் தெரிவித்துள்ளார். மேலும் மீனவர்களுக்கு ஆதரவாக நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள், வன்னியர் வளர்ச்சி இயக்க தலைவர் செந்தில் கவுண்டர் மற்றும் பல்வேறு அமைப்புகளின் நிர்வாகிகள் உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொண்டனர். பெரிய மார்க்கெட் வியாபாரிகளுடன் 22ஆம் தேதி பேச்சுவார்த்தை நடத்தி மார்க்கெட்டை இடித்துக்கட்டும் பணிகள் குறித்து அதிகாரிகள் விளக்கம் அளிக்க உள்ளனர். புதுச்சேரியில் பெரிய மார்க்கெட்டை முற்றிலும் இடித்துக்கட்ட அங்குள்ள வியாபாரிகள் எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். பெரிய மார்க்கெட்டில் உள்ள அனைத்து வியாபாரிகள் சங்கமும் ஒன்றிணைந்து எதிர்ப்பு போராட்ட குழுவையும் அமைத்துள்ளனர். இந்த ஒருங்கிணைப்பு குழு சார்பில் ஏற்கனவே பலகட்ட போராட்டமும் நடத்தப்பட்டது. மேலும் பெரிய மார்க்கெட் வியாபாரிகளுக்கு இந்தியா கூட்டணி அரசியல் கட்சிகளும் பல்வேறு சமூக அமைப்புகளும் ஆதரவு தெரிவித்துள்ளன. கடந்த மாதம் பெரிய மார்க்கெட் கடைகளை இடிக்க உள்ளதால் காலி செய்யும்படி நகராட்சி சார்பில் நள்ளிரவில் நோட்டீஸ் ஒட்டப்பட்டது. இதனை எதிர்த்து பெரிய மார்க்கெட் வியாபாரிகள் கடைகளை அடைத்து காந்தி வீதி, நேரு வீதி சந்திப்பில் போராட்டம் நடத்தினர். மேலும் இவர்களுக்கு ஆதரவாக நகரம் முழுவதும் கடைகள் அடைக்கப்பட்டது. வியாபாரிகளுக்கு ஆதரவாக இந்திய கூட்டணி கட்சி தலைவர்கள் ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட சென்று கைது செய்யப்பட்டனர். மேலும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட 27 பேர் மீது வழக்கு பதிவும் செய்யப்பட்டது. இந்நிலையில் வியாபாரிகளின் எதிர்ப்பை மீறி பெரிய மார்க்கெட்டை இடித்துக்கட்ட அரசு முடிவு செய்து பெரிய மார்க்கெட் வியாபாரிகளுக்கு பழைய சிறை வளாகத்தில் 300 தற்காலிக கடைகள் அமைக்க முடிவு செய்யப்பட்டது. மேலும் இந்த தற்காலிக கடைகள் அமைப்பதற்கான பூமி பூஜை 20ஆம் தேதி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து 21ஆம் தேதி காலை பெரிய மார்க்கெட்டை இடித்து கட்ட பூமி பூஜை நடப்பதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இதனையடுத்து பெரிய மார்க்கெட் வியாபாரிகள் கூட்டம் நடத்தி பூமி பூஜை நடத்த எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்த முடிவு செய்தனர். இதன்படி 21ஆம் தேதி காலை வியாபாரிகள் பெரிய மார்க்கெட்டில் ஒன்று கூடினர். வியாபாரிகள் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தப்போவதை அறிந்த அதிகாரிகள் பூமி பூஜையை ரத்து செய்தனர். மேலும் இதுகுறித்து பெரிய மார்க்கெட் வியாபாரிகளிடம் அதிகாரிகள் தகவல் தெரிவித்தனர். மக்கள் பிரதிநிதிகள் வியாபாரிகளுடன் 22ஆம் தேதி பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் 22ஆம் தேதி நடைபெறும் கூட்டத்தில் பெரிய மார்க்கெட் இடித்துக்கட்டும் பணி குறித்து அதிகாரிகள் விளக்கம் தர திட்டமிட்டுள்ளனர். புதுச்சேரி காவல்துறை தலைமை அலுவலகத்தில் சாலை விபத்து வழக்குகள் குறித்த வழிகாட்டு நெறிமுறைகளுக்கான பயிற்சி திட்டம் துவங்கப்பட்டது.
புதுச்சேரி காவல்துறை தலைமை அலுவலகத்தில் உள்ள கருத்தரங்க அவையில் சாலை விபத்து வழக்குகள் மற்றும் மோட்டார் தீர்ப்பாயம் விபத்து கோரிக்கைகள் தொடர்பான இந்திய உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதல்கள் மற்றும் வழிகாட்டு நெறிமுறைகள் குறித்த பயிற்சி திட்டத்தை புதுச்சேரி காவல்துறை இயக்குநர் சீனிவாஸ் 21ஆம் தேதியான இன்று துவக்கி வைத்தார். இதில் புதுச்சேரியில் அதிகரித்து வரும் வாகன போக்குவரத்து நெரிசல், கட்டாய ஹெல்மெட், வாரந்தோறும் அதிகரித்து வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையால் அதிகரிக்கும் போக்குவரத்து நெரிசல் உள்ளிட்ட பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகள் சம்பந்தமாக ஆலோசனைகள் நடைபெற்றது. இதில் போக்குவரத்து முதுநிலை காவல்துறை கண்காணிப்பாளர் நாக சைத்தன்யா, காவல்துறை கண்காணிப்பாளர்கள் மாறன், மோகன்குமார், ஆய்வாளர் செந்தில்குமார் உள்ளிட்ட போக்குவரத்து உதவி ஆய்வாளர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதி காங்கிரஸ் கட்சி சார்பில் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதி காங்கிரஸ் கட்சி சார்பில் முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி பிறந்தநாள் விழா, பரிசளிப்பு விழா ஆகியவை லாஸ்பேட்டை பிள்ளையார் கோவில் அருகே நடைபெற்றது. காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் தலைமை வகித்தார். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, மாநில காங்கிரஸ் தலைவர், பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் ஆகியோர் பரிசுகள் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார்கள். முன்னாள் மாநில காங்கிரஸ் தலைவர் ஏ வி சுப்பிரமணியன், காங்கிரஸ் ஒருங்கிணைப்பாளர் தேவதாஸ், முன்னாள் அமைச்சர்கள் பெத்த பெருமாள், கந்தசாமி, ஷாஜகான், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனந்தராமன், பாலன், இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்த பாபு நடராஜன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மேலும் இவ்விழாவில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பேசுகையில், புதுச்சேரியில் ரங்கசாமி ஆட்சியில் சாராய ஆறுதான் ஓடுகிறது என்றும், என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சியில் ஊழல் மலிந்துவிட்டது எனவும், 20 லட்சம் கொடுத்தால் யார் வேண்டுமானாலும் பார் வைக்கலாம் எனவும், இதுதான் ரங்கசாமியின் ஆட்சி என்றும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் பேசுகையில், காங்கிரஸ் கட்சி போல சண்டை போடாமல் சமாதானமாக மோடியிடம் எதை வேண்டுமானாலும் வாங்கி வருவேன் என ரங்கசாமி கூறினார் என்றும், ஆனால் மோடியிடம் அவர் கேட்பதில்லை, கேட்காமலேயே எனக்கு தரவில்லை என சொல்வதில் நியாயமில்லை என்றும், அவர்களிடம் கேட்டு கொடுத்துவிட்டால் உங்களை விட மக்கள் சந்தோஷப்படுவார்கள் எனவும், புதுச்சேரிக்கு தனி அரசு பணியாளர் தேர்வாணையம் வேண்டும், தேர்தல் வாக்குறுதியில் கூறியது என்ன ஆனது என மத்திய மந்திரியிடம் கேட்டதாகவும், அதை அப்பொழுதே மறந்துவிட்டோம் என அவர் கூறியது வேதனையை அளிக்கிறது என்றும் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் தெரிவித்துள்ளார். வியாபாரிகளை மிரட்டி மாமூல் வசூலிக்கும் இந்திய கூட்டணி கட்சிகளிடம் காவலர்கள் சமரசம் செய்யக்கூடாது என்று அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநில அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக செயலாளர் அன்பழகன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுச்சேரி மாநிலத்தில் திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலான இந்தியா கூட்டணி வளர்ச்சி திட்டங்கள் உள்கட்டமைப்பு பணிகளில் சம்பந்தப்பட்டவர்களை தவறாக தூண்டிவிட்டு மாநிலத்தின் நன்மைக்கு கேடு விளைவித்து வருகிறது என்றும், பெருகி வரும் மக்கள் தொகைக்கு ஏற்ப பேருந்து நிலையம் நவீனப்படுத்தப்பட்ட ஸ்மார்ட் சிட்டி நிதியில் பணி தொடங்கும் பொழுது வியாபாரிகளை தூண்டி திராவிட முன்னேற்றக் கழகம் தனது வியாபார சுயநலத்திற்காக பிரச்சனையை உருவாக்கிவிட்டு அப்பணியை தற்பொழுது கிடப்பில் போடப்பட்டுள்ளது என்றும், இந்தியா கூட்டணியில் உள்ள கட்சிகள் வியாபாரிகளை மிரட்டி பொய் தகவல்களை எடுத்துக் கூறி தங்களது சுயநலத்திற்காக மார்க்கெட் வியாபாரிகளை பதட்டத்துடன் வைத்துள்ளனர் எனவும், ஒருபுறம் வியாபாரிகளுக்காக போராடுவதாக கூறிக்கொண்டு இந்தியா கூட்டணி கட்சிகள் மறுபுறம் வியாபாரிகளை மிரட்டி மாமூல் கேட்பதும், வழங்காதவர்களை தாக்குவதும், தாக்குதலுக்கு உட்பட்டவர்கள் காவல்துறையில் புகார் அளித்தால் மீண்டும் தாக்கப்படுவது இந்தியா கூட்டணி கட்சிகளின் சட்டவிரோத செயலுக்கு எடுத்துக்காட்டாகும் எனவும், திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலான இந்திய கூட்டணியின் தவறான சட்டவிரோத செயலுக்கு காவல்துறை கண்மூடி சமரச போக்கோடு நடந்து கொள்வது எதிர்கால வியாபாரிகளின் பாதுகாப்பிற்கு உலை வைக்கும் செயலாக மாறும் என்றும் கூறியுள்ளார். மேலும் இந்நிலை தொடர்ந்தால் திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலான இந்திய கூட்டணியால் வியாபாரிகளுக்கு தொடர் பாதிப்பு ஏற்பட்டால் தலைமை கழகத்தின் அனுமதி பெற்று இந்திய கூட்டணி கட்சிகளிடம் இருந்து வியாபாரிகளை பாதுகாக்க அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்படும் என்று அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். முத்தியால்பேட்டை ராமகிருஷ்ணா நகர் லட்சுமி ஹைகிரீவர் கோவிலில் 29ஆம் தேதி ஜெயந்தி விழா தேரோட்டம் நடைபெற இருக்கின்றது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை ராமகிருஷ்ணா நகரில் உள்ள லட்சுமி ஹைகிரீவர் கோவிலில் 52வது பிரம்மோற்சவ விழா நடைபெற்று வருகிறது. 21ஆம் தேதி காலை துவாஜ ரோகணம் நடைபெற்றது. 21ஆம் தேதி இரவு லட்சுமி ஹைகிரீவர் சந்திரபிரபை நரசிம்மர் உள்புறப்பாடு நடைபெறுகிறது. இதனைத் தொடர்ந்து நாள்தோறும் காலையில் ஹோமம், திருமஞ்சனம், இரவில் பல்வேறு வாகனங்களில் சுவாமி புறப்பாடு நடைபெறுகிறது. மேலும் வருகின்ற 29ஆம் தேதி ஹைகிரீவ ஜெயந்தி திருத்தேர் தீர்த்தவாரி நடைபெறுகிறது. 30ஆம் தேதி திருக்கல்யாணமும் நடைபெறுகிறது.
விளையாட்டு வீரர்களுக்கு இலவசமாக ஷூட்டிங் பால் பயிற்சி கோரிமேடு காவலர் விளையாட்டு மைதானத்தில் துவங்கியது. கைப்பந்து விளையாட்டை போன்றது ஷூட்டிங் பால் விளையாட்டு. இந்த விளையாட்டை புதுச்சேரி மாணவர்களுக்கு பயிற்றுவித்து போட்டிகளில் பங்கேற்க செய்யும் முயற்சியை ஷூட்டிங் பால் சங்கம் எடுத்துள்ளது. இதற்காக விளையாட்டு வீரர்களுக்கு இலவசமாக ஷூட்டிங் பால் பயிற்சியை கோரிமேடு காவலர் விளையாட்டு மைதானத்தில் துவக்கப்பட்டுள்ளது. பயிற்சி கொடுப்பதற்காக ராஜஸ்தானில் இருந்து தொழில்நுட்ப தலைவர் ரபீக் முகமது புதுச்சேரிக்கு வந்துள்ளார். 3 நாட்கள் புதுச்சேரியில் தங்கி ஷூட்டிங் பால் விளையாட்டு வீரர்களுக்கு பயிற்சிகளை கொடுக்கும் விதமாக முகாம்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து செப்டம்பர் மாதம் நடக்கவிருக்கும் மாநில விளையாட்டுப் போட்டிக்கும் அதனைத் தொடர்ந்து அக்டோபர் மாதம் நடைபெறவிருக்கும் அகில இந்திய அளவிலான விளையாட்டுப் போட்டிக்கும் விளையாட்டு வீரர்களை தேர்வு செய்யவும் போட்டிகள் நடைபெற்றது. அதில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி ஒலிம்பிக் சங்க அதிகாரி முத்து கேசவலு மற்றும் விளையாட்டு நலசங்க தலைவர் வளவன் கலந்து கொண்டு கௌரவித்தார்கள். இந்த இலவச பயிற்சி முகாமிற்கான ஏற்பாடுகளை ஷூட்டிங் பால் சங்க தலைவர் எழில்ராஜன், பொது செயலாளர் செல்வம் மற்றும் பொருளாளர் சிவகாமி ஆகியோர் செய்திருந்தனர். அடுத்து வருவது புதுச்சேரியில் இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை விவரம். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை நிலவரத்திற்கேற்ப நாள்தோறும் பெட்ரோல் டீசல் விலை மாற்றியமைக்கப்பட்டு விற்பனையாகி வருகின்றது. அதன்படி புதுச்சேரியில் 1 லிட்டர் பெட்ரோல் 96.16 ரூபாய்க்கும் டீசல் 1 லிட்டர் 86.33 ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது. இனி புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ் பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 5410 ரூபாய். தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 767 ரூபாய். இத்துடன் AMN செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் AMNTV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMNTV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.